வைத்தீஸ்வரன் கோவில் தரிசனம் பண்ண பெரியவா சீர்காழி க்ஷேத்திரத்துக்கு வந்தா. ஞானசம்பந்தரோட அவதாரஸ்தலம் பிரம்மபுரின்னு பேர், பிரம்மபுரீஸ்வரர் திரிபுர சுந்தரி அம்பாள். அதை சீர்காழியை தரிசனம் பண்ணிட்டு திருவன்காடுங்கிற க்ஷேத்திரத்துக்கு வந்த. ஆதி சிதம்பரம் அப்படின்னு பேர், ஸ்வேதாரண்யம் அப்படின்னு. சுவாமி ஸ்வேதாரண்யேஸ்வரர், அம்பாளுக்கு பேர் பிரம்ம வித்யாம்பிகா அப்படின்னு பேர். அந்த ஸ்வேதாரண்யத்தில் வந்து தரிசனம் பண்ணிண்டா. அந்த திருவன்காட்டில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, காஞ்சி காமகோடி பீடத்தோட 57வது பீடாதிபதிகளாக இருந்தவர் ஸ்ரீமத் பரமசிவேந்திர சரஸ்வதி அப்படிங்கிற திருநாமம். அவ சித்தியான ஸ்தலம் இந்த திருவன்காடு, அவளோட அதிஷ்டானம் அங்கே இருக்கு. இந்த பரமசிவேந்திரால் யார் அப்படின்னா, பெரிய பிரம்மஞானி. இவரோட பெருமைக்கு சான்றா என்னன்னா, இவரோட சிஷ்யர் யாருன்னு பார்த்தாலே இந்த பரமசிவேந்திராளோட பெருமை தெரியும். இந்த பரமசிவேந்திராளோட சிஷ்யர் தான் உலகத்தில் பிரசித்தமாக இருக்கிற பிரம்மஞானியான சதாசிவ பிரம்மேந்திராளோட குரு, ஞான குரு. சதாசிவ பிரம்மேந்திராள் எப்பேற்பட்ட பிரம்மஞானி அப்படிங்கிறது தெரியும். இந்த சதாசிவ பிரம்மேந்திராள் இந்த பரமசிவேந்திராளோட கைங்கரியம் பண்ணிட்டு இந்த திருவன்காட்டிலேயே பல நாட்கள் இருந்ததா சொல்லப்படுறது. சதாசிவ பிரம்மேந்திராள் திருவிசநல்லூர் அப்படிங்கிற இடம், அங்கே அந்த ஊரை சேர்ந்தவர். வேதசாஸ்திர திருவிசநல்லூர் அப்படிங்கிறதே வேதசாஸ்திர பண்டித ஆளுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ராஜதானியாக இருந்தது. அதுபடி இவரும் சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சிருந்தார். இந்த பிரம்மேந்திராள் அப்படின்னு பின்னால் சொல்லக்கூடிய சிவராமகிருஷ்ணன் அப்படிங்கிறது சதாசிவ பிரம்மேந்திராவோட பூர்வாசிரம நாமம். ஞான விசாரம் பண்ணுறதுக்காக, ஞான நூல்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக பரமேசிவேந்திராள்கிட்ட வந்து இருந்தார். பல வித்வான்கள்லாம் வந்து இந்த பரமேசிவேந்திராள்கிட்ட தங்களோட சந்தேகத்தெல்லாம் தீர்த்துப்பா, வாழ்கிட்ட ஞானத்தை அடைஞ்சிருந்தா. அப்படி பல வித்வான்கள்லாம் வரத்தே இந்த சிவராமகிருஷ்ணன்கிற பிரம்மேந்திராள் என்ன பண்ணார், எல்லாத்தையும் வாதத்துக்கு போவர். இந்த படித்தவாளுக்கு ஒரு குணம் வரும், என்ன அப்படின்னா, தாங்க படித்த வித்தியை அடுத்த வாழ்க்கெல்லாம் அதை பிரகடனப்படுத்தணும், தெரிஞ்சுக்கணும், அவளுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுல. அது மாதிரி இவர் வரவாழ்கிட்டலாம் ஒரு வாதத்துக்கு போவர். இவர் ரொம்ப மகா கெட்டிக்காரராக இருந்ததுனால அநேகமாக இவர் தான் எல்லா வாதத்திலையும் ஜெயிப்பர். இப்படியே பண்ணியிருந்தார். இந்த வந்த வித்வான்களுக்கெல்லாம் பல பேருக்கு இது ஒரு சிரமமாக இருந்தது. அதனால என்ன பண்ணால், சில வித்வான்கள்லாம் போய் குருவான பரமசிவேந்திரால்கிட்ட போய் சொன்னார், உங்கள் சிஷ்யர் ஏன் இப்படி இருக்கார், வரவாழ்கிட்டலாம் வாதத்துக்கு இருக்கிறார், நாம் ஒன்றும் வாதத்துக்கு போகலைன்னா கூட அவர் வழியை இழுக்கிறார், அதனால் நீங்கள் அவர் கொஞ்சம் உபதேசம் பண்ணணும், அவருக்கு கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு. உடனே பரமசிவேந்திராள் சிவராமகிருஷ்ணன் கூப்பிட்டு, சிவராமகிருஷ்ணா உனக்கு வாயை அடைக்காதா அப்படின்னு, அதாவது வாயை பொத்தின்னு இருக்க மாட்டியா அப்படின்னு, வரவாழ்கிட்டலாம் இப்படி வாதம் பண்ணுறியே அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வாயடைக்காதா, அடைச்சுட்டு இருக்க மாட்டியா அப்படின்னு. இதுதான் குரு சொன்னர் பரமேஸ்வரேந்திரர். அந்த க்ஷணத்திலேருந்து மௌனமாயிட்டு பேசுறது விட்டுவிட்டார் சதாசிவ பிரம்மேந்திரர். அன்னியிலேருந்து பேசலை. ஏன்னா குரு உபதேசம் அப்படின்னா பெரிய மந்திரங்களை தான் சொல்லணுங்கிறது இல்லை, அவள் எதை சொன்னாலும் உபதேசம்தான், நம்மளோட நல்லத்துக்காக தான் சொல்கிறார் அப்படின்னு. இந்த வித்வத் கர்வம் இருக்கிறதுனால தானே வரவாழெல்லாம் வம்புக்கு இழுத்துன்னு அவளோட வாதத்தை பண்ணிட்டு அவளோட மனசு அதனால வருத்தப்பட வேண்டியமா, நமக்கு அதில் உடனே ஒரு சந்தோஷம் இதெல்லாம் வருது. அதனால இதெல்லாம் போகணும் அப்படின்னா மௌனம்தான் முக்கியம், அதுதான் பெரிய மார்க்கம், அதுதான் பெரிய சாதனம் அப்படின்னு குருநாதர் சொல்லியிருக்கிறத அதே குரு உபதேசமாக எடுத்துட்டு அன்னியிலேருந்து பேசுறதே இல்லை, மௌனமாக இருந்தது. இப்படி வந்தவாளுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு காலத்தில் வரத்தை பார்த்தா வம்புக்கு வழியை இழுத்து பேசியிருந்தவர் இப்போ ஒரே பேசாத பிரம்மனிஷ்டராக இருக்காருன்னு. உலகத்தோட குணம் என்னென்ன, பேசினாலும் தப்பு, பேசலைனாலும் தப்பு, சொன்னாலும் தப்பு, சொல்லலைனாலும் தப்பு அப்படிங்கிறது உலகத்தோட குணமாக இருக்கிறதுனால இப்போ வந்தவாள்லாம் கேட்டா, என்ன இப்படி பேசினே இருந்தவர் பேசாத இருக்காரேன்னு என்ன பண்ணா, இதையும் போய் குருட்ட சொன்னா பரமேஸ்வரேந்திரால்கிட்ட, என்ன அவர் பேசவே மாட்டேங்கிறாரே அப்படின்ட்டு. பேசாதோட இல்லை, அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணார், அந்த இடத்துலயே இல்லை, காட்டில் வனத்தில் சஞ்சாரிக்க ஆரம்பிச்சுட்டார். உடம்புல வஸ்திரம் இருக்கிறது கூட தெரியல, அவதூதரா அப்படிலாம் இருந்திருந்தார். இதை பார்த்துட்டு அவருக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருத்தோ அது இதுன்னு உலகத்தில் எல்லாரும் பல விதமாக பேசியிருந்தா. அதெல்லாம் பார்த்துட்டு தான் சில பேர்லாம் வந்து சொன்னால், அவர் என்ன இப்படி ஒரு அங்கங்கே சுற்றின்னு இருக்கிற கண்ட இடத்துல சுற்றுற, அவர் பேச மாட்டேங்கிறார் அப்படின்னு சொன்னோன்னே, இதுக்கு பரமசிவேந்திரால் சொன்னது, அதை மாதிரி ஒரு நிலை எனக்கு வராதான்னு நான் ஏங்கின்னு இருக்கேன் அப்படின்னு. அப்படின்னா குருவே பார்த்து தாபப்படுற அளவுக்கு தனக்கு சிஷ்யனுக்கு வந்த ஸ்திதி, ஞானம், பக்குவம் நமக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அப்படின்னா, இந்த குருவோட சிஷ்யாலோட பாவம் தெரியுது. பரமசிவேந்திராளுக்கும் சதாசிவ பிரம்மேந்திராளுக்கும் எப்படி அந்யோன்யமாக இருந்திருக்கு அப்படின்னு. பரமசிவேந்திராளை பற்றி
சொல்றதே சதாசிவ பிரம்மேந்திர சொல்ற எப்படி சமுத்திரத்துக்கு சந்திரனை பார்த்தா அப்படியே பொங்கி எழும் ஆனந்தப்படுமோ அது மாதிரி என்னோட குருநாதரை பார்த்தா என் மனசு அப்படியே ஆனந்தால பொங்கி எழும்புறது அப்படிங்கிற அவளை பத்தி அப்படியெல்லாம் தன்னோட கிரந்தங்கள்லாம் ஸ்துதி பண்ணியிருக்கு. அப்பேற்பட்ட பிரம்மனிஷ்டர் அந்த பிரம்மேந்திராளோட ஞான குரு தான் இந்த பரமசிவேந்திராள். அவ காஞ்சி காமகோடி பீடத்தோட 57வது பீடாதிபதிகளாக இருந்தவா. அவளோட அதிஷ்டானம் தான் இந்த திருவன்காட்டில் இருக்கு. அந்த பரமேஸ்வரேந்திராள் சித்தியானத்துக்கு அப்புறம் பிரம்மேந்திராளே கூட இருந்து அங்கே அதிஷ்டானம்லாம் ஸ்தாபிதம் பண்ணி இன்னைக்கும் அங்கே பூஜா முறையெல்லாம் எப்படி பிரம்மேந்திராள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலோ அந்த வழியில் தான் நடந்துட்டுருக்கு. நெரூரில் சதாசிவ பிரம்மேந்திராளோட ஆராதனை நடக்கிறது இந்த பரமசிவேந்திராளோட சேஷ வஸ்திரம் அங்கே போய் அந்த வில்லு மரத்துக்கு சாத்திரம் தான் இன்னி வரைக்கும் சம்பிரதாயம்லாம் இருந்துட்டுருக்கு. அப்படி ஒரு பெருமை உள்ளது இந்த திருவன்காடு க்ஷேத்திரம். அதில் போய் இந்த பரமேஸ்வரேந்திராலையும் தரிசனம் பண்ணி க்ஷேத்திரத்தெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சீர்காழி தாலுக்கால வைஷ்ணவ க்ஷேத்திரத்தில் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட 12 திவ்ய தேசம் இருக்கு. அந்த 12 திவ்ய தேசத்தையும் பெரியவா தரிசனம் பண்ணிண்டா. அதுக்கப்புறம் காவிரி பூம்பட்டினத்துக்கு வந்தா. பூம்புகார் அப்படின்னு சொல்கிறோம். காவிரிங்கிற மோட்ச நதி கூர்கில் தலக்காவேரியில் உற்பத்தி ஆகி நாட்டில் பல இடங்களில் ஓடி கடைசியில் சமுத்திரத்தில் சங்கமம் மாறுது இந்த காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூம்புகாரில். இது திருவன்காட்டுக்கு பக்கத்தில் இருக்குது சீர்காழி தாலுக்காவில். முதல்லயே சொன்னேன் சங்கம ஸ்நானம் ரொம்ப முக்கியம். அதுவும் ஒரு நதி புண்ணிய நதி சமுத்திரத்தோட சங்கமம் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னோம். சரித்திர ரீதியாக அந்த பூம்புகாருக்கு பெரிய பெருமை உண்டு. கோவலன் சரித்திரம்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்ணகி சரித்திரம்லாம் அதெல்லாமும் இந்த பூம்புகாருக்கு பெரிய பெருமை. அந்த காவிரி சமுத்திரத்தோட சங்கமம் மாற இடத்துல சங்கம ஸ்நானம் பண்ணிண்டா பெரியவா. 1921 மகாமகம் வந்தது. இந்த 12 ஒரு தரம் தட்சிண தேசத்துல வர பெரிய உற்சவம் அப்படின்னு சொன்னேன். அது கும்பகோணத்துல பெரிய கும்பமேளா மாதிரி நடக்கிறதுன்னு. இந்த மகாமக ஸ்நானத்துக்காக பெரியவா திரும்பி கும்பகோணம் வந்தா. ஆனா கும்பகோணம் வந்தாலும் தன்னோட மடத்துல போய் தங்காத பக்கத்துல பட்டீஸ்வரம்ங்கிற க்ஷேத்திரம் அந்த பட்டீஸ்வரத்துல போய் தங்கினா. காமதேனுவோட குழந்தை அப்படின்னு சொல்லப்பட்டது பட்டிங்கிறது. அந்த காமதேனு பல இடத்துல பூஜை பண்ணிட்டு பாக்குறோம். அந்த காமதேனுவோட குழந்தையான அந்த பசுவான இந்த பட்டிங்கிறதும் பூஜை பண்ணினதுனால பட்டீஸ்வரம்னு பேரு. அந்த ஊருக்கே தேனுபுரீஸ்வரர் அப்படின்னு சுவாமி பேர். ரெண்டு சுவாமி அங்க இருக்கர் பட்டீஸ்வரத்துல துர்கை அப்படின்னு. பட்டீஸ்வரன் துர்கை பட்டீஸ்வரன் துர்கைன்னு ரொம்ப விசேஷம். அதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா ஞான சம்பந்தருக்காக சுவாமி முத்து பந்தல் போட்டார். ஞான சம்பந்தர் அந்த பட்டீஸ்வரத்துல சுவாமி தரிசனம் பண்ண வந்தார். ரெண்டு கோவில் அப்படின்னு சொன்னேன். ஒரு கோவில்ல தரிசனம் பண்ணிட்டு இன்னொரு கோவிலுக்கு போறதுக்குள்ள நல்ல சம்மர்ல வந்தார். நடந்து போகல, ஒரே வெயிலா இருந்தது, தாபமா இருந்தது. உடனே பரமேஸ்வரன் பிரார்த்தனை பண்ண பரமேஸ்வரன் பண்ணர் தன்னோட பூதங்கணங்கள்லாம் விட்டு இந்த இடத்துலேருந்து அந்த வடைக்கும் முத்தாலே பந்தல் போட சொன்ன. ஓலை பந்தல் தான் பார்த்துருக்கோம். ஞான சம்பந்தருக்காக பரமேஸ்வரன் முத்து பந்தல் போட சொன்னது. இப்பவும் அந்த முத்து பந்தல் உற்சவம் நடந்துருக்கு. அந்த பட்டீஸ்வரத்துல பெரியவா தங்கியிருந்தா. ஏன் கும்பகோணம் சங்கரமடத்துல தங்காத பட்டீஸ்வரத்துல தங்கினா அப்படின்னா பெரியவா சங்கல்பம் பண்ணிட்டு கிளம்பியிருக்காளோ இல்லையோ 2 முன்னால காசி யாத்திரை பண்றேன் அப்படின்னு. அதனால இந்த காசி யாத்திரை பூர்த்தி ஆற வரைக்கும் தன்னோட இடத்துக்குள்ள தன் வீட்டுக்குள்ள நுழையறது இல்லை, தன்னோட யதாஸ்தானத்துக்குள்ள நுழையறது இல்லை அப்படின்னு சங்கல்பம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. அதனாலதான் பெரியவா பட்டீஸ்வரத்தில் தங்கியிருந்தா. அதுதான் சத்திய சங்கல்பன் அப்படின்னு பேரு. ராமாயணத்துல பார்த்தீங்கன்னா ராமர் என்ன பண்ணார், 14 வனவாசம் பண்றேன் அப்படின்னு அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துட்டு காட்டுல இருக்கிறதா வந்ததுனால கிஷ்கிந்தேங்கிற நகரத்துக்குள்ள போகல, லங்கேல நகரத்துக்குள்ள போகல. ஏன்னா அப்பாட்ட என்ன சொல்லியிருக்க, 14 பூர்த்தியாகிற வரைக்கும் காட்டுல இருப்பேன்னு தான் சொல்லியிருக்க. அதனால நாட்டுக்குள்ள போகக்கூடாது, ஊருக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு வெளியிலேயே இருந்தாப்புல. அதுதான் சத்திய சங்கல்பம் அப்படின்னு. சத்திய சந்தன் அப்படின்னா என்னன்னு, அடுத்தவாளுக்காக இல்லை, ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டேன்னா அடுத்தவா பாக்குறவளோ பார்க்கலையோ எப்படியா இருந்தாலும் அதுலேருந்து நழுவாத இருக்கிறது. அந்த ராமரோட மறு அவதாரம் தான் பெரியவாளும். அதே மாதிரிதான் வாக்குப்படி தான் நடந்துப்பா, சங்கல்பப்படி தான் நடந்திருப்பா. அப்படிதான் நடந்துட்டு இங்கே மகாமகத்துக்கு ஸ்நானத்துக்கு வந்தாலும் மடத்துக்குள்ள போகாத பட்டீஸ்வரத்தில் தங்கியிருந்தா. பட்டீஸ்வரத்தில் தங்கி மகாமக ஸ்நானம்லாம் பண்ண மகாமகத்தில் ஒரு பெரிய தடாகம் இருக்கு, மகாமக குளம் அப்படின்னு கும்பகோணத்தில் பெரிய புண்ணிய நதி புண்ணிய தடாகம். பொதுவாகவே கோவில் குளம்லாம் இந்த நடுப்புற ஒரு நீராழி மண்டபம் அப்படின்னு ஒன்று இருக்கும்.
அது ரொம்ப அழகா இருக்கும், அந்த குளத்தோடுக்கு இன்னும் பெரிய சோபையை கொடுக்கும். ஆனா இவ்வளவு புண்ணிய நதிய புண்ணிய தீர்த்தமான இந்த மகாமக குளத்துல நடுப்புற ஒரு நீராழி மண்டபம் இல்லாது பெரியவாளுக்கு ஒரு பெரிய குறையா தெரிஞ்சுது. அதனால என்ன பண்ணார் தேசபக்தர், தண்ணீர் குண்ண ராமபத்ர உடையார் அப்படிங்கிற பக்தர், அவரும் பெரியவா பக்தர், அவர் பெரியவாள்கிட்ட வந்திருக்கே பெரியவா சொன்னா, இப்ப ஏற்பட்ட புண்ணிய தடாகத்துல நடுப்புற ஒரு நீராழி மண்டபம் இல்லாத இருக்கிறது ஏதோ வெறிச்சுன்னு இருக்கு நன்னால, அதனால அது ஒரு நீராழி மண்டபம் கட்டினா தேவையில்ல, நீங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணி இதை கட்டணும் அப்படின்னு உடையார்கிட்ட சொல்லி பெரியவா மடத்திலேருந்து 500 ரூபா டொனேஷனையும் கொடுத்து அதை ஆரம்பிச்சு வச்சா. ஆனா அந்த உடையாரோட முயற்சினால இப்ப போனேன்னா நடுப்புற ஒரு மேடை மாதிரி இருக்கு, அதுல ஒரு லைட் போஸ்டர் வச்சிருக்கு, அவ்வளவுதான், அவ்வளவுதான் முடிஞ்சதே வழிய அதுக்கு மண்டபமா இன்னும் வரல, அது என்னைக்கு வரப்போறதோ தெரியல, அது அவசியம் வரணும். பெரியவா ஆசைப்பட்டது 1921 இந்த மகாமக குளத்துக்கு நடுப்புற அழகான நீராழி மண்டபம் வரணும் அப்படின்னு. அது பெரியவாளோட அனுகிரகத்தினால அதை நிறைவேற்றுறதுக்கு எந்த புண்ணியசாலிகளுக்கு பாக்கியம் இருக்கோ அது நடக்கணும். அப்படி மகாமக ஸ்நானம் பண்ணிட்டு பட்டீஸ்வரத்தில் இருக்கிறதே அந்த மகாமகத்தில் ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. மெட்ராஸில் உள்ள முஸ்லீம் இளைஞர் சங்கத்தை சேர்ந்தவா ஒரு 200 பேருக்கு மேலே வாலண்டியர்ஸ் வந்து அந்த மகாமகத்தில் சர்வீஸ் பண்ணினா, ரொம்ப அசாத்தியமாக பண்ணினா, அத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் வரத்துனால அந்த கூட்டத்தெல்லாம் ரெகுலேட் பண்ணி வருது. அவளுக்கு ஏதோ வயசானவா வருவா, வியாதிஸ்தெல்லாம் வர, யாராருக்கெல்லாம் என்னென்ன ஒத்தாசை வேணுமோ எல்லாத்தையும் பண்ணி இந்த மெட்ராஸ்லேருந்து போன முஸ்லீம் இளைஞர் சங்கம் பண்ணித்து இவ அத்தனை பேரையும் பார்த்தோன்னே பெரியவாளுக்கு ஆச்சரியமா இருந்தது. நாம் ஏதோ மதத்தினால சண்டை சண்டை அப்படின்னு தான் நினைச்சுட்டு இருக்கோம், ஆனால் நிஜமாவே நமக்கு நம்ம மதத்து மேல ஒரு அபிமானம் இருந்து அந்த மதத்துல சொன்ன கொள்கைப்படி நடந்தோம்னா நிச்சயம் சண்டையே வராது, நமக்குள்ள அன்பு தான் வளரும் அப்படிங்கிறதுக்கு சாட்சியா இருந்தாப்புல ஒரு இந்துக்களோட கும்பமேளால ஒரு பெரிய உற்சவத்துல இஸ்லாமியர்கள்லாம் வந்து வாலண்டியர்ஸா வந்து சர்வீஸ் பண்ணின்னு பெரியவாளுக்கு ரொம்ப மனசுக்கு பிரியமா இருந்தது. அதனால என்ன பண்ணா அத்தனை பேரையும் தன்னோட ஸ்ரீமடம் கேம்புக்கு பட்டீஸ்வரத்துக்கு அழைச்சா, பட்டீஸ்வரத்துக்கு அத்தனை பேரையும் அழைச்சு அத்தனை பேரோடையும் ஒவ்வொருத்தரோடையும் பேசி என்ன படிச்சுன்னு கேள், உங்க குடும்ப பின்னணி என்ன, உங்க வருமானம்லாம் என்ன, அப்படிலாம் எல்லாம் அவளுக்கு உண்டான க்ஷேம லாபங்கள்லாம் விசாரிச்சு அத்தனை பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனியா அனுகிரகம் பண்ணி அத்தனை பேருக்கும் அறுசுவை உணவு அன்னைக்கு மடத்துல தயார் பண்ண சொல்லி அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டு இது எல்லாத்துக்கும் மேல அவளோட சங்கத்துக்கு இந்த சேவையை பாராட்டி ஒரு பெரிய வெள்ளி கப்பு பிரைஸ் கொடுத்தா. அதே மாதிரி அந்த மகாமகத்துல காங்கிரஸ் தலைவர் பந்துலு ஐயர் அப்படின்னு அவரோட தலைமையிலையும் பல தொண்டர்கள் வந்து சர்வீஸ் பண்ணினா, அவளுக்கெல்லாமும் கூப்பிட்டு பெரியவா உபச்சாரம் பண்ணி அவளுக்கும் ஒரு கப்பெல்லாம் பிரைஸ் கொடுத்தா. பெரியவாள்கிட்ட ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, ஒரு ஊருக்கு போனோம், ஒரு கோவிலுக்கு போனோம், ஒரு க்ஷேத்திரத்துக்கு போனோம், ஏதோ ஒரு நதியில ஸ்நானம் பண்ணோம், சுவாமி தரிசனம் பண்ணினோம், நம்ம வேலையை பார்த்தோம், போனோம் வந்தோம் அப்படின்லாம் இருக்க மாட்டா. அப்படியே சுத்தீவிர பார்த்து 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 எங்கெங்க என்னென்ன நல்லது இருக்கு, எங்கெங்க என்னென்ன நல்லது இருக்கு, அதை எதெல்லாம் எடுத்து காமிக்கணும் உலகத்துக்கு, அதை அப்ரிஷியேட் பண்ணணும், எங்கெங்க என்னென்ன குறை இருக்கு, அதை எப்படி களையணும் அப்படிங்கிறதுலயே இருப்பா. இவ யாத்திரை பண்ணினது 21 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம்லாம் வருஷக்கணக்கா யாத்திரை பண்றான்னா இதெல்லாம் தான். நம்மள மாதிரி சாமானிய மனுஷாளுக்கும் பெரியவாளோட யாத்திரைக்கும் இதான் வித்தியாசம். நாமெல்லாம் ஏதோ ஒரே கொக்குக்கு ஒன்னே மதியின்னு போறோம், போற காரியத்தை முடிச்சுன்னு உடனே ஓடி வந்துடும், பெரியவா அப்படி இல்லை. இப்படி எதெல்லாம் எங்கெங்கெல்லாம் சுத்தீவரம் இருக்கோ அத்தனையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு தான். அப்ப பட்டீஸ்வரத்துல இருக்கிறதான் பட்டீஸ்வரத்துல பெரியவா இருக்கிறதே தான் பழுத்த தேசபக்தர் சுப்பிரமணிய சிவா அப்படிங்கிற பக்தர், அவர் பெரியவா தரிசனத்துக்கான வந்தார். வயசானவர், உடம்புல ரொம்ப பெரிய நோய் இருந்தது. இந்த நோயும் பொருட்படுத்தாத, தன்னோட வயசையும் பொருட்படுத்தாத பெரியவாளை அவசியம் தரிசனம் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஏதோ வரிசையில ஓரமா நின்றுந்தார். பல பேர், பல ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தரிசனத்துக்கு வந்திருக்கிறதே இவர் ஒரு ஓரமா நின்றுந்தார். அவருக்கு முண்டி அடிச்சுன்னு அந்த கியூலாம் வந்து தரிசனம் பண்றதுக்கு பழக்கம் இல்லை போல இருக்கு. அவர் ஓரமா நின்றுந்தார். பெரியவா அதை கவனிச்சுட்டா. உடனே ஒரு தன்னோட தொண்டரை கூப்பிட்டு சிவாவை அழிச்சுன்னு வர சொல்லி அவருக்கு பக்கத்துல உட்காத்தி வச்சு தரிசனம் கொடுத்து அவரோட ரொம்ப நேரம் பேசிண்டு அவர் ஆனந்தப்படுத்தினார். அப்போ அவர் பிரார்த்தனை பண்ணினர், சீக்கிரம் நாட்டுக்கு விடுதலை கிடைக்கணும், ஜனங்கள் எல்லாரும் பக்தியோடு இருக்கணும்,
அதுக்கு பெரியவாதான் அனுகிரகம் பண்ணணும், பெரியவாள மாதிரி ஞானிகள் தான் அதுக்கு வழி சொல்லணும், அவாதான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ண பெரியவா அனுகிரகம் பண்ணா. 1921 சாதுர்மாசியத்துக்கு கதிராமங்கலம்ங்கிற க்ஷேத்திரத்துக்கு வந்தா, மாயாவரத்துக்கு பக்கம் இருக்கு, வனதுர்கை அப்படின்னு அந்த க்ஷேத்திரத்துல ரொம்ப விசேஷம். தஞ்சாவூர் ஜில்லால பட்டீஸ்வரத்துல பட்டீஸ்வரம் துர்க, இந்த கதிராமங்கலத்துல கதிராமங்கலம் துர்க, வனதுர்க, இது ரெண்டும் ரொம்ப பிரசித்தமான க்ஷேத்திரம். அங்க போய் சாதுர்மாசத்தை முடிச்சுண்டு சீர்காழி, மாயவரம், நன்னிலம், மன்னார்குடி இந்த தாலுக்கால இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் விஜயம் பண்ணினான். காவேரிக்கு வடகரை தென்கரையில பல பாடல் பெற்ற ஸ்தலங்கள்லாம் இருக்கு, பல சைவ க்ஷேத்திரமா இருக்கட்டும், வைஷ்ணவ திவ்ய தேசமா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பிரிவா தரிசனம் பண்ணிண்டு தமிழ்நாட்டில் பிராமணாளுக்குள்ள பல சப்செட் இருக்கு, அதுல வாத்திமா அப்படின்னு சொல்லக்கூடிய வாத்தியமர்கள் அப்படிங்கிறது, இந்த வாத்தியமர்கள் தஞ்சாவூர் ஜில்லால 18 கிராம வாத்திமா அப்படின்னு சொல்லுவா. இவா எல்லாரும் ரொம்ப ஆச்சார அனுஷ்டானம் உள்ளவா, நிறைய லக்ஷ்மி கடாட்சம் ஐஸ்வர்யம் உள்ளவா, ரொம்ப சிக்கனமாயிருந்து அவளுக்கு இந்த வேதத்துக்கு யாக யஜங்களுக்கெல்லாம் செய்யறதுங்கிறது ரொம்ப சந்தோஷம். அப்படி செய்வா அந்த 18 கிராமத்தெல்லாம் பிரிவா யாத்திரை பண்ணினா. கொடவாசல்ங்கிற இடத்துல இருந்தா, இந்த கொடவாசல் யாத்திரையை முடிச்சுண்டு கொரடாச்சேரிக்கு போறா. அப்படி போற வழியில பெரியவா பல்லாக்கில் தான் முதல்லயே சொன்ன பெரிய பரிவாரங்களோட பெரியவா போயின்னு இருக்கா. அப்போ பக்கத்துல ஒரு வழியில ஒரு கிராமம் செல்லூர் அப்படின்னு, அந்த செல்லூர்ல கிட்டத்தட்ட ஒரு 200 மேற்பட்ட ஹரிஜனங்கள். அந்த ஹரிஜன்ஸ் எல்லாம் என்ன பண்ணா, தங்களோட ஃபேமிலியோட குழந்தைகள் குட்டிகளோட எல்லாரும் ஸ்நானம் பண்ணிட்டு விபூதியெல்லாம் விட்டுண்டு ரோட்ல ஓரமா நின்றுருக்கா. பெரியவா இந்த வழியால தொன்ன போவா, பெரியவாளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா பெரியவாளோட பிரபாவம் மகிமைதான் உலகம் முழுக்கலும் நாடு முழுக்கலும் கேட்டு பரவி இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால இந்த ஹரிஜன்ஸ்லாம் தாங்களும் பெரியவாளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வழியில நிக்க, அப்படி யாத்திரை போய் இந்த பெரியவா என்ன பண்ணினா பல்லாக்க நிறுத்த சொன்னா, கீழே இறங்கினா. இறங்கி அவ எல்லாரையும் கூப்பிட்டு எல்லோருக்கும் தரிசனம் ஒத்தொத்தரையா விசாரிச்சு, அத்தனை பேருக்கும் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் சொல்லி அப்ப எல்லாம் விசாரிச்சா. உங்க எஜமானெல்லாம் உங்களை எல்லாம் பிரியமா நடத்துறாளா, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலி எல்லாம் ஆகாரத்துக்கெல்லாம் கொடுக்கறாளா, நீங்கள்லாம் சௌக்கியமா இருக்கேடா, உங்களுக்கெல்லாம் வழிபாட்டுக்கு உண்டான மத சம்பந்தமான வழிபாட்டெல்லாம் பண்ணின்னு இருக்கேளா, பக்தி ஸ்ரத்தையோடு இருக்கேளா அப்படின்லாம் எல்லாம் விசாரிக்க, எல்லாரும் அவ திருப்தியா எல்லாம் சொல்ல, இப்படி பேசிந்தே இருக்கிறதுக்குள்ளேயே என்ன பண்ணினா, எத்தனை ஜனங்கள் இருக்கா, ஆம்பளை இருக்கா, பொம்பளை இருக்கா, குழந்தைகள் இருக்கா, எல்லாத்தையும் பெரியவா பார்த்துட்டா. பெரியவாளுக்கு எல்லாமே இப்படி பார்த்த மாத்திரத்திலேயே போறோம். அப்படி பேசிந்தே இருக்கிறதே என்ன பண்ணா, மடத்துல மேனேஜரை கூப்பிட்டு ஒரு ஆள் அனுப்பிச்சு கொடவாசல்ல போய், இந்த வந்த ஹரிஜனில் எத்தனை ஆம்பளை இருக்காளோ அவளுக்கெல்லாம் வேஷ்டி, எத்தனை ஸ்திரீகள் இருக்காளோ அவளுக்கெல்லாம் புடவை, எத்தனை குழந்தைகள் இருக்கோ பெண் குழந்தையா இருந்தா பாவாடை சட்டை, இது மாதிரி என்னென்ன துணிமணிகள்லாம் வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு வச்சுன்னா, இவா கொடவாசல் போய் வாங்கிட்டு வந்த எல்லாத்தையும் அவளுக்கு கொடுத்தா. கொடுத்து எல்லாம் பேசிந்தே இருக்கிறதே, இது கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேல நிறைய டைம் ஆயிடுத்து. பெரியவாளும் அடுத்த ஊருக்கு போய் கொரடாச்சேரி போய் அங்க ஸ்நானம் பண்ணி சந்திரமல்லீஸ்வரர் பூஜை ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணணும். மடத்து மேனேஜர் பார்த்தார், இப்படி இங்கேயே வழியிலேயே நடுப்புற உட்கார்ந்துட்டு இப்படி மணிக்கணக்கா அறுதே அப்படின்ட்டு அவர் என்ன பண்ண, பெரியவாள்கிட்ட வந்து சொன்னார், நேரம் ஆயிடுத்து, அடுத்தது கேம்புக்கு போய் சந்திரமல்லீஸ்வரர் பூஜை இருக்கு, இன்னும் ஆகல, அது ஆரம்பிக்கல, பூஜை இருக்கு அப்படின்னு சந்திரமல்லீஸ்வரர் காத்துன்னு இருக்கார் அப்படின்னு சொன்னா, பெரியவா சிரிச்சுட்டே சொன்னா, நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த ஒரு வார்த்தையிலே பெரியவாளோட அந்தரங்கம் நமக்கு தெரியுது. அவ சந்திரமல்லீஸ்வரர் பூஜை பண்றதும் ஒண்ணுதான், இந்த ஹரிஜனங்களோட பேசிந்து அவளை சந்தோஷப்படுத்தி அவளுக்கு வஸ்திரம் கொடுக்கறதோ அவளுக்கு ஆகாரத்துக்கு வேணுங்கிறத கொடுக்கறதோ என்னென்ன பண்றதோ இதுவும் சந்திரமல்லீஸ்வரர் பூஜைக்கு சமம் தான் அப்படிங்கிற பாவத்துல இருந்தா அப்படின்னு. அதாவது ஆச்சார அனுஷ்டானத்துக்கு சாஸ்திரம் சொன்ன விதியில பெரியவாளை போல ஸ்ட்ரிக்டா யாராலையும் இருக்க முடியாது, ஆனா அன்பு பிரேமேன்னு வந்து இந்த மனிதாபிமானம் மனிதநேயம்னு வந்து அந்த மனுஷ ரீதியா என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு ஈடு கொடுக்கறதுக்கும் பெரியவாளுக்கு ஈடு யாரும் கிடையாது. அதுதான் பெரியவாள்கிட்ட ஒரு விசேஷம். சாஸ்திரத்துக்கும் விரோதம் இல்லாத தன்னோட நடவடிக்கையெல்லாம் அவ
அப்பப்போ பண்ணி காமிக்கிறது உலகத்துக்கு ஒரு உதாரணம், அப்படிதான் பண்ணிட்டு தான். அப்படி இருக்க பக்கத்துல பூவனூர் அப்படின்னு, அந்த பூவனூர்ல ராஜு முதலியார் அப்படிங்கிற ஒரு பக்தர், அவர் ஒரு தேவார பாடசாலை நடத்தின வந்தார். அந்த பூவனூர் பாடசாலை, தேவார பாடசாலை அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தம். பிற்காலகட்டங்கள்ல பெரிய ஓதுவாமூர்த்திகளா பிரபலமானவா எல்லாமே நேமா இந்த பூவனூர் பாடசாலையில படிச்சவாளதான் இருப்பா. தமிழ் மறையான அந்த தேவாரத்துக்குன்னே ஸ்பெஷலா பாடசாலை வச்சு நடத்தினது இந்த பூவனூர்ல. இந்த ராஜு முதலியார் கூப்பிட அந்த பூவனூருக்கு விஜயம் பண்ணி அங்க 10 நாளைக்கு மேல தங்கி இருந்து தினம் அந்த தேவார பாடசாலையில போய் அந்த ஓதுவாமூர்த்திகள் குழந்தையெல்லாம் வாழ தேவாரத்தெல்லாம் பாட சொல்லி அதோட அர்த்தபாவங்கள்லாம் கேட்டு அவளுக்கு தானும் சொல்லி கொடுத்து இப்படி எல்லாம் பண்ணி ஆனந்தத்தை அனுபவிச்சுருந்தா பெரியவா. அதுக்கப்புறம் மன்னார்குடியில ஒரு மாசம் தங்கி இருந்தா. மன்னார்குடிங்கிறது செம்பகாரண்யம் அப்படின்னு பெரிய க்ஷேத்திரம், ராஜகோபாலசுவாமி அப்படின்னு, கோபிலர் கோப்ரளையர் அப்படிங்கிற ரெண்டு மகரிஷி. அவ இந்த மன்னார்குடியில வந்து தபஸ் பண்ணிண்டா. இந்த ராஜகோபாலனை பார்த்தோன்ன இந்த கிருஷ்ணாவதாரத்துல, அந்த கிருஷ்ணாவதார லீலையெல்லாம் பார்த்து பார்த்து தசமஸ்கந்தத்துல பாகவத்துல பாக்கிறமே, அதை அத்தனையும் அவளுக்கு கேட்டு கேட்டு பார்த்து பார்த்து சந்தோஷமா இருந்தது, ஆனந்தமா இருந்தது. அதுல உருகி என்ன பண்ணா, இதை நாம திருப்பி பார்க்க மாட்டோமான்னு, ஏதோ கோபிகளுக்கெல்லாம் கிடைச்சதே, நமக்கு அது மாதிரி ஒரு அனுகிரகம் கிடைக்குமா அப்படின்னு ராஜகோபாலனை வேண்ட, இந்த ரெண்டு ரிஷிகளுக்காகவும் தன்னோட கிருஷ்ணாவதார காலத்துல என்னென்னலாம் பண்ணி காமிச்சாரோ, ஹரித்ராநதி அப்படின்னு அங்க ஒரு தடாகம் இருக்கு, அந்த ஹரித்ராநதியை யமுனையா பாவிச்சுண்டு அதுல தன்னோட கிருஷ்ணாவதார காலத்துல பண்ணினது அத்தனையும் இந்த ரெண்டு ரிஷிகளுக்கும் பண்ணி காமிச்சதா அந்த ஸ்தல புராணம் சொல்றது. அவ்வளவு ஒசந்த க்ஷேத்திரம், ராஜகோபாலனை பார்த்துட்டே இருக்கலாம். அந்த மன்னார்குடியில ஒரு மாசம் இருந்தா பெரியவா. பக்கத்துல குன்னியூர்னு பேரு, அந்த குன்னியூர் சாம்பசிவேர்னு பெரிய மிராஸ்தார் பண்ணையார், அவளோட பக்திக்கு இணங்க அந்த குன்னியூர்ல போய் தங்கி இருந்தா. அந்த குன்னியூர்ல தங்கி இருந்துட்டு பெரியவா அடுத்து மன்னார்குடிக்கு வரப்போறா திரும்பி. அப்படி வரத்தே முதல்லயே சொன்னேன், ஒரு ஊர்ல எல்லையிலேயே அழிச்சுன்னு போறது அப்புறம் கொண்டு விடுறது அப்படின்னு. அப்படி அந்த குன்னியூர் சாம்பசிவையர் பெரியவாளை தொடர்ந்து வரர். அப்படி வரத்தே பெரியவா என்ன பண்ணா, உடனே நீ ஊருக்கு போ, ஆத்துக்கு போ அப்படின்னு சொன்னா. அவர் இல்லை நான் மன்னார்குடி கொண்டு விட்டுட்டு போறேன், இல்லை இல்லை நீ போ அப்படின்னு சொன்னா. அவர் வந்துட்டார். வந்தா காலகதி ஆயிட்டு. பெரியவா அடுத்தது கேம்புக்கு போறதுக்குள்ள நியூஸ் வந்தது, குன்னியூர் சாம்பசிவர் காலம் ஆயிட்டார் அப்படின்னு. பெரியவா திருக்கால ஜானி அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. இப்படி போன இடங்கள்ல பல அதிசயங்கள் நடந்துட்டு இருக்கு, தொடர்ந்து பார்க்க போறோம்.